கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் காலத்தில் மீதியானியர் அடிக்கடி இஸ்ரவேல் மீது படையெடுத்து நிலத்தையும் மிருகங்களையும் அழித்தனர். அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் இருந்தார்கள். இதனால் இஸ்ரவேலர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் தேவன் மீதியானருடைய பலத்த கரத்திலிருந்து இஸ்ரவேலரை காக்கும்படி கிதியோனை நியாயாதிபதியாக தேர்ந்தெடுத்தார். பிரியமானவர்களே, ஒருநாள் கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு இரவிலே தரிசனமாகி தன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அருகே இருக்கிற தோப்பை வெட்டி கற்பாறை உச்சியிலே பாங்கான இடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். கிதியோன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பனின் தெய்வமாகிய பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கி மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு பலப்படுத்தினார். தேவன் கிதியோனையும் 300 சாதாரண மனிதர்களையும் கொண்டு இஸ்ரவேலை அச்சுறுத்தும் மீதியானரை முறியடிக்க செய்தார். தேவன் இஸ்ரவேலில் உள்ள விக்கிரகங்களை அழிக்க வேண்டுமென விரும்பினார். ஏனெனில் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கே மகிமை செலுத்த வேண்டுமே இன்றி விக்கிரகங்களுக்கு அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலும் நாம் வைத்திருக்கும் விக்கிரகங்களை தகர்த்தெறியும் போதுதான் தேவன் நம்மை ஆட்கொள்ள முடியும். தேவனை காட்டிலும் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதையும் இது குறிப்பிடுகிறது. தேவனை காட்டிலும் பணத்தின் மீதும் பொருட்களின் மீதும் நம்பிக்கை வைப்பது தேவனை காட்டிலும் தன் பலத்தையும் அறிவையும் திறமையும் அதிகமாய் நம்புவது போன்ற காரியங்களால் தான் நம் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளுகிறார்கள். நம்முடைய ஆசீர்வாதங்களையும் சமாதானங்களையும் கொள்ளையிடுகிறார்கள். என் அன்பு தேவ ஜனமே, யோபு 6:24 எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எதிலே தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுண்டு என்று கர்த்தரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கிதியோனைப் போல உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் தேவன் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பார். இன்றைய சிந்தனை: உலக தோற்றம் முதல் ஒரு தோல்வியும் கண்டிராத ஒரே இராணுவ தளபதி நம் சேனைகளின் கர்த்தரே ஆவார். எனவே சகலவற்றையும் அவருடைய கரத்தில் விட்டுவிடுவோமாக. ஆமீன்.